எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த இடம் எங்கே இருக்குன்னா, சேலம் மாநகரத்திலிருந்து ஒரு 49 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பூலாம்பட்டி. இது எடப்பாடி வட்டத்தில் இருக்குது. எடப்பாடியிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் பஸ் ட்ராவலில் இந்த பூலாம்பட்டியை வந்து அடைய முடிகிறது. இந்த பூலாம்பட்டியோட மிக சிறப்பு என்னன்னு சொன்னால், அழகான மலை சூழ்ந்த ஒரு பகுதி, ப்ளஸ் இங்கே ஒரு அழகான காவிரி நதியோட அந்த ஓட்டத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அழகான ஒரு படகுத்துறை இருக்குது. அந்த படகுத்துறையில் பிரயாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். இந்த பூலாம்பட்டி வாழ் மக்களுக்கு மெயினாக விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. கரும்பு, நெல், வாழை, மஞ்சள் போன்ற நன்செய் பயிர்கள் வந்து இங்கே அதிகமாக விளையுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இவங்க சின்ன அளவில் மீன்பிடி தொழிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பூலாம்பட்டி குட்டி கேரளா அப்படின்னு எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ரீனரி, அழகான மலை, அதை ஒட்டிய நிறைய மரங்கள், ப்ளஸ் காவிரி நதியோட இந்த ஓட்டம், படகுல போகும்போது அவ்வளவு மனசுக்கு ஒரு ரம்யமான சூழ்நிலை காணப்படுது. படகுத்துறை நம்ம போகும்போது எந்த ரஷ்ஷுமே கிடையாது. நம்ம 10 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க. டோக்கன் வாங்கிட்டு நம்ம நின்னோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கரையிலேருந்து ஒரு படகு வந்து ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்குது. அதில் நம்மளை ஏற்றி ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ட்ராவல் தான் இந்த போட்டிங்கு. அழகாக நம்ம பார்க்க முடியுது. ஃபேமிலியோடையோ இல்லை பெரிய குரூப்பாக வந்தால் மேபி செப்பரேட் பேக்கேஜில் எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது பார்க்கணுன்னா சுற்றி பார்த்துட்டு திருப்பி அடுத்த போட்டிலே நம்ம இந்த கரைக்கு வந்துட முடியும்.
ஆக 10+10 ஒன்லி 20 rupees பட்ஜெட்டிலேயே ஒரு அழகா ஒரு போட்டிங் பார்த்துட்டு நம்ம மன நிறைவா நம்ம வீடு வந்து சேர முடியும். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதை கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்க. இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வந்துருச்சா?